ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ரம்யாஸ் குக்ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சிக்கன் 65 ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது தாங்க நான் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரையர். இது வந்து இன்ஸ்டன்ட் வேர்டெக்ஸ் பிராண்டோடது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு 6 ஏர் ஃப்ரையர், கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நிறைய குவான்டிட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் தான் இன்றைக்கி வந்து நான் சிக்கன் 65 பண்ண போகிறேன். சிக்கன் வந்து நான் 1 kg எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா, உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் கூட. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து ஒரு 2 முட்டை. நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு அரை கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ 2 முட்டை உடச்சாச்சு. இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கை யூஸ் பண்ணி. ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால நல்லா ஒரு ரெட் கலரில் கிடைக்கும் நமக்கு சிக்கன் 65. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாவு ஐட்டம்ஸ், கார்ன்ஃப்ளவர் வந்து 1/4 கப், அப்புறம் ரைஸ் ஃப்ளார் வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைஸ் ஃப்ளார் பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப இல்லை. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் தான், இது 1/4 கப் அளவு. இதில் அரைவாசி எடுத்திருக்கேன், இது 2 டேபிள்ஸ்பூன் அளவு தான் இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து ஏர் ஃப்ரையரை ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஏர் ஃப்ரையர் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சிங்க. நம்ம சிக்கனை வந்து ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். ரொம்ப வந்து பக்கம் பக்கமாக வைக்காதீங்க, கொஞ்சம் தூரம் தூரமாக வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். ஸோ இப்போ ப்ரீஹீட் பண்ணதுனால பேன் சூடாக இருக்கும், நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணும் இந்த டைமில். ஸோ இதை நம்ம சிக்கனை வச்சுட்டு திரும்பியும் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸுக்கு ஏர் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஏர் ஃப்ரை மோடில் 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு. இப்போ சிக்கன் எல்லாமே நம்ம வந்து பேனில் வச்சுட்டோங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஏர் ஃப்ரை மோடில் ஒரு 5 மினிட்ஸ் 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சிக்கன் எடுத்து பார்த்துடலாம். ஓகே, ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி விட்டுற போகிறோம் எல்லாத்தையும் சீக்கிரமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன்லாம் ஃப்ளிப் பண்ணி போட்டோம். திரும்பி நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ஒரு 3 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ரையர் மோடில் நான் டைம் வந்து ஒரு 3 நிமிஷம் செட் பண்ணிக்க போகிறேன். செட் பண்ணி திரும்பி குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து இப்போது குக் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி நான் ஒரு 2 மினிட்ஸ் வைக்க போகிறேன். எதுக்குன்னா, நல்லா கிறிஸ்பியாக வரும். கூடவே வந்து நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ மொத்தமாக 10 நிமிஷம் தான் ஆச்சு பாருங்கள். எண்ணெயில் பொரித்த மாதிரியே நமக்கு ஏர் ஃப்ரையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. உள்ளி நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம வந்து எண்ணெயே ஆட் பண்ணாமல் இவ்வளோ சூப்பராக நம்ம சிக்கன் 65 பண்ணிட்டோம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தான், நீங்கள் அதுவும் வேண்டான்னு ஆட் பண்ணாமல் விட்டுருங்க. நான் ஏன் ஆட் பண்ணேன்னா, ரொம்ப ட்ரையாக வரும் சிக்கன். ஸோ அதனால் 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணேன் 1 kg சிக்கனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் 65 நம்ம சூப்பராக பிளேட்டில் வச்சுட்டோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், சேம் ப்ரொசீஜர் தான்.
ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரம்யாஸ் குக்ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் சீ யூ, பாய்.